ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாஸ்டர் யசன்குமார் இன்றைக்கு காலையிலே தேவனுடைய ராஜ்யம் சேர்ந்தார். தேவனுடைய ராஜ்யம் சேர்வதற்காகத்தான் அநேகரை சேர்ப்பதற்கும் சபைகளை கட்டுவதற்கும் காரணம் நாங்கள் நான் மட்டும் அல்ல, அநேக தேவ ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்ற இந்த புனிதமான ஊழியத்தில் ஒன்றாக சேர்ந்தோம். ஒரு முஸ்லீம் சகோதரன் மூலமாக ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆனோம். அன்றையிலிருந்து ஜெபிப்பதும் ஊழியம் செய்வதிலும் உற்சாகமாய் இரண்டு பேரும் இருந்தோம். கிட்டத்தட்ட நானும் அவரும் 44 வருடங்கள் சைக்கிளிலே நடந்து சாப்பாடு இல்லாமல் படுக்க இடம் இல்லாமல் ஒரு வசதியும் இல்லாமல் இந்த புனிதமான ஊழியத்தை முகங்கோணாமல் செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அவருக்கும் ஒரு சின்ன சபை, ஒரு 30 பேர் உட்காரலாம். அந்த நேரத்தில் நான் அவருக்கு நண்பராக மாறினேன். என்னுடைய சபையிலும் ஒரு 50 பேர் உட்காரலாம், ஒரு சின்ன குடிசை ஏரியா. அந்த ஏரியாவில் நான் தொடங்கினேன், அவர் அங்கே தொடங்கினார். அவர் வந்து நம் சபையில் இருக்கிற வீடுகளிலே பேசுவார், நானும் அவர் சபையில் இருக்கிற வீடுகளுக்கு சென்று பேசுவேன். அவர் சபையும் வளர்ந்தது, என்னுடைய சபையும் வளர்ந்தது. ரெண்டு பேரும் ஒருவர் பிரசங்கம் பண்ணினால் ஒருவர் ஜபத்திலே இருப்போம், அவர் பிரசங்கம் பண்ணினால் நான் ஜபத்திலே இருப்பேன். ஜனங்கள் கண்ணீர் விட்டு அழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த காலத்தில் எல்லாம் ஏழ்மையான மக்கள், வசதி யாருக்குமே கிடையாது. நாங்களே வீடு வீடாய் சென்று பிரசங்கம் பண்ணும்போது எங்களிடத்தில் இருக்கிற அந்த 2 ரூபாய் 3 ரூபாய் கொடுத்து ஊழியத்தை செய்தோம். சபையானது வளர்ந்தது. இன்றைக்கு 1000கணக்கான மக்கள் 2 சபையிலும் இருக்கிறார்கள். அநேகரை ரட்சித்து இருக்கிறார். அன்றைக்கு 1 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஆள் இல்லை, இன்றைக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஆள் இருக்கிறார்கள். காரணம் உண்மையாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஊழியம் செய்ததினால இன்றைக்கு கர்த்தர் எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் எனக்கு நல்ல நண்பர். 44 வருடங்கள் அவர் நான் இணைப்பறியாத இந்த ஊழியத்தை செய்து வந்தோம். 2 பேருக்கும் நஷ்டம் இல்லை. நான் ஒரு பொருள் வாங்கினால் அவருக்கு பாதி கொடுப்பேன், அவர் வாங்கினால் எனக்கு பாதி கொடுப்பார். எங்கள் வீட்டில் குடிக்கக்கூட கிளாஸ் இல்லை, அவர் வீட்டில் ஒரு பிளாஸ்டிக் இதிலே தண்ணி கொடுப்பார்கள். இன்றைக்கு கர்த்தர் 100கணக்கான மக்களை போஷிக்கிற அளவுக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவரையும் ஆசீர்வதித்தார், என்னையும் ஆசீர்வதித்தார். அவரை பல நாடுகளுக்கு கொண்டு போனார், என்னையும் சில நாடுகளுக்கு கொண்டு போனார். இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பாஸ்டர் குமார் அவர்கள் கர்த்தர் ராஜ்யத்துக்கு வந்திருக்கிறார், சந்தேகம் இல்லை. ஆனால் அவருடைய பிள்ளைகள், மனைவி, குடும்பம் துக்கத்திலே வாடுகிறது. இப்போது கூட பாஸ்டர் அம்மாவுக்கு அவர் இறந்துட்டார் என்ற நம்பிக்கை கூட இல்லை, அங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு 2 பேரும் ஒற்றுமையாய் ஊழியம் செய்து இவ்வளோ அளவுக்கு கர்த்தர் சபைகளை கட்டினார், பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். அடுத்தது பிள்ளைகள் இந்த ஊழியத்துக்கு வரப்போகிறார்கள். நாங்கள் எதிர்பார்க்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தர் இந்த 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அபிஷேகம் பண்ணி வழி நடத்துவாராக. சபையர் யாவருக்கும் நன்றி சொல்கிறேன். அவர்கள் கூப்பிட்டார்கள், இவர்கள் கூப்பிட்டார்கள் என்று சபை விட்டு விலகி போகாதீர்கள். பாஸ்டர் யசன்குமார் உங்களுக்கு முன்பை எவ்வளோ உண்மையாக இருந்தார். அந்த சபையிலே ஒரு பிள்ளைகள் எடுத்து நடத்தும்போது அவர்களுக்கு நீ உறுதுணையாய் ஆதரவாய் இருக்க வேண்டும் என்று அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென்.